ஆண்களை விட பெண்கள் இரண்டு மடங்கு கண் சிமிட்டுகிறார்கள். புத்திசாலிகளின் கூந்தலில் துத்தநாகம் மற்றும் தாமிரம் அதிகமாக இருக்கும். புருவத்தில் மொத்தம் 550 முடிகள். தனியாக இருந்தால் 70% பிறப்பு அடையாளங்கள் படிப்படியாக மறைந்துவிடும். உங்கள் வீட்டில் உள்ள பெரும்பாலான தூசி துகள்கள் இறந்த தோலில் இருந்து தயாரிக்கப்படுகின்றன. சிறுநீரக கற்கள் எந்த நிறத்திலும் வருகின்றன, மஞ்சள் நிறத்தில் இருந்து பழுப்பு வரை. உங்கள் உடல் ஒரு வினாடிக்கு 15 மில்லியன் இரத்த சிவப்பணுக்களை உருவாக்கி அழித்து வருகிறது. சராசரி மனிதன் வாழ்நாளில் 10,000 கேலன் உமிழ்நீரை உற்பத்தி செய்கிறான். மனித கைகளில் மிகவும் உணர்திறன் வாய்ந்த விரல் ஆள்காட்டி விரல். மனித உடல் மூளையை விட 40 மடங்கு எடை கொண்டது. அதிகமாக சாப்பிட்ட பிறகு உங்கள் காது கேட்கும் திறன் குறைவாக இருக்கும். இரவு உணவு உண்ணும் போது ஒரு நபர் விழுங்குவது தோராயமாக 295 முறை. நீங்கள் அதிகமாக கேரட் சாப்பிட்டால் போல் ஆரஞ்சு நிறமாக மாறும். ஒவ்வொரு 7 வினாடிக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது. நீங்கள் வருடத்திற்கு 10 மில்லியன் முறை சுவாசிக்கிறீர்கள். இதுவரை இறந்தவர்களை விட இன்று உயிருடன் இருப்பவர்கள் அதிகம். மனித உடல் ஒரு 8 மணி நேர தூக்கத்தை விட 2-4 மணி நேர தூக்க சுழற்சிகளுக்கு மிகவும் பொருத்தமானது. ஒரு மனிதனின் தாடியில் 7,000 முதல் 15,000 முடிகள் இருக்கும். ஒரு தாடி ஆண்டுக்கு சராசரியாக 140 மில்லிமீட்டர் வளரும். வெதுவெதுப்பான நீரில் 2 நிமிடம் முடியை ஊறவைத்தால் வெட்டுவது 70% எளிதானது. மோசமான சுகாதார நிலைமைகளால் ஏற்படும் வயிற்றுப்போக்கு நோய் தொற்றுகளால் ஆண்டுதோறும் 4 மில்லியன் மக்கள் இறக்கின்றனர். மனித உடலில் மிகவும் கடினமான எலும்பு தாடை எலும்பு. பெண்களின் தலைமுடி ஆண்களின் முடியின் பாதி விட்டம் கொண்டது. நீங்கள் தூங்கும் அறை குளிர்ச்சியாக இருந்தால் உங்களுக்கு கெட்ட கனவு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். பூச்சிகள் கடிக்கும் பொதுவான உடல் பாகம் பாதம். ஒரு சாதாரண நபர் ஒரு நாளைக்கு 6 முறை குளியலறைக்கு செல்கிறார். மிக வேகமாக வளரும் நகம் நடுவிரலில் உள்ளது. மனித உடலில் உள்ள வலிமையான தசை நாக்கு. ஒரு சுவை மொட்டின் ஆயுட்காலம் 10 நாட்கள். அறியப்பட்ட மிகப்பெரிய சிறுநீரக கல் 1.36 கிலோகிராம் எடை கொண்டது. மனிதர்கள் முதன் முதலில் 1930களில் HIV வைரசால் பாதிக்கப்பட்டனர். சராசரி வாழ்நாளில் ஒரு மனிதன் 3,350 மணி நேரம் 8.4 மீட்டர் சுள்ளிகளை அகற்றுகிறான். ஒவ்வொரு ஆண்டும் 4.5 மில்லியன் மக்கள் காற்று மாசுபாட்டால் தங்கள் உடல்நலம் பாதகமாக பாதிக்கப்படுகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் 4 மில்லியன் குழந்தைகள் விறகு மற்றும் சாணத்தை எரிக்கும் உட்புற சமையல் நெருப்பின் புகையை சுவாசிப்பதால் இறக்கின்றனர்.